வாங்க, நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட இந்த ஆன்லைன் ஃபெலோஷிப் மூலியமாக உங்களை ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் இந்த திங்கட்கிழமை மாலை நடைபெறுகிற இந்த ஃபெலோஷிப்பில் நீங்கள் என்னோடு கூட இணைஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இதில் பேசப்படுகிற ஒவ்வொரு கருத்துடைய வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கைக்கு நிச்சயமாக மிகுந்த ஆசீர்வாதமாக அது இருக்கும். இதை தொடர்ந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதில் இணைந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ தொடர்ந்து அது யூடியூப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு முறை கேட்டிருந்தாலும் இன்னொரு ஒரு முறை கூட அதை கேளுங்கள். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை எத்தனை முறை கேட்டாலும் தப்பு கிடையாது. அது ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு அற்புதங்களையும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அது கொண்டு வரும். காரணம், நம்முடைய தேவன் அவர் வெளிப்பாடுகளை தருகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஒரு முறை நீங்கள் கேட்குறப்ப ஒரு சில காரியங்கள் உங்கள் உள்ளத்தை தொடும். நீங்கள் இன்னொரு முறை கேட்கும் பொழுது இன்னும் சில புதிய காரியங்களோடு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்படி கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற வரைக்கும் அதை தொடர்ந்து அதை கேட்டுக்கொண்டே இருங்க, அதை பேசுங்க. அதில் சொல்லப்படுகிற காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிங்க. அது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை இது கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். லூக்கா 19:10 வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றான். இயேசுவை பற்றி இங்கே வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் இழந்து போனதை தேடுறதுக்கும் ரட்சிக்கிறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தாராம். அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் பிரதான நோக்கமே உங்களையும் என்னையும் ரட்சிக்க. நாம் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற உலகம் அது இயேசு உண்டாக்கிய உலகமே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? இது இயேசு உண்டாக்கிய உலகம் இல்லை. என்ன ஷாக்கிங்காக சொல்கிறீங்க? முழு உலகத்தையும் இயேசு தானே உண்டாக்குனார். ஆமாங்க, அவர் தான் உண்டாக்குனார். ஆனால் அவர் உண்டாக்கிய பூமி எப்படிப்பட்ட பூமியாக இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா போய் ஆதியாகமம் 1:2 படித்து பாருங்கள். அதுதான் அவர் உண்டாக்கிய உலகம். ஆதியாகமம் 1:2 நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ரெண்டு மனுஷனை உண்டாக்கி அவர் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் அந்த மனிதனை வைத்தார். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் மனுஷனை வச்சார். ஆண்டவர் பூமி எப்படி இருக்கணும்னு விரும்பினார் தெரியுமா? அந்த தோட்டத்தில் அவர்களுக்கு ஒரு குறைவில்லை. ஒரு அங்கே ஒரு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை. சகலமும் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம் அங்கே இருந்தது, அவர்களுக்கு வேண்டிய நன்மை அங்கே இருந்தது, அவர்களுக்கு வேண்டிய விடுதலை அங்கே இருந்தது. சகல அப்படியே பரலோகம் எப்படி இருக்குதோ அது போன்று இருந்ததுங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் ஆண்டவராகிய தேவன் உண்டாக்கினார். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை தான் அவர் தன்னுடைய சிந்தையிலும் தேவன் வைத்திருந்தார். ஏதேன் என்கிற ஒரு அட்மாஸ்ஃபியரை தேவன் கிரியேட் பண்ணி அதில் ரெண்டு மனுஷனை வச்சு ஆண்டர் சொன்னார், நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு. அதாவது என்ன சொன்னார்னா, இந்த அட்மாஸ்ஃபியரை, இந்த சூழலை, இந்த உலகம் முழுவதும் கொண்டு வானார். மனுஷனை தேவன் சிருஷ்டித்த நோக்கமே, மனுஷனை தேவனை கத்திருந்த பூமியில் வைத்த நோக்கமே, இப்படிப்பட்ட ஒரு சூழலை பூமி முழுவதும் கொண்டு வருவது தான் தேவனுடைய பிரதான நோக்கம். இப்படிப்பட்ட ஒரு பூமியை தான் தேவனை கத்த தனது சிந்தையிலும் தேவன் வைத்திருந்தார். ஆனால் எப்போ அவங்க கீழ்ப்படியாமையில் விழுந்து பிசாசுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்களோ அந்த நொடி பொழுது இந்த பூமி தேவனுடைய சிந்தையில் இருந்த பூமியை போன்றது செயல்படவில்லை. மாறாக தேவன் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சாரோ அப்படியெல்லாம் அந்த பூமி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிசாசு முழுவதும் ஆக்கிரமிக்க தொடங்கினான். அவனுடைய கிரியைகள் முழுவதும் நடைபெற தொடங்கியது. இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த உலகம், சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம்ல, கர்த்தர் சிருஷ்டித்த பூமியாவது இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குது, கர்த்தர் எங்கே போனார்? இல்லைங்க, கடவுள் சிருஷ்டித்த பூமி இப்படி இல்லை. கடவுள் சிருஷ்டித்த பூமி மிகவும் அருமையாக இருந்தது. சகலவற்றையும் தேவன் நன்மை என்று கண்டார். சகலமும் அவர் சிந்தித்தபடி, அவர் எண்ணியபடி அது இயங்கி கொண்டிருந்தது. ஆனால் என்றைக்கு மனிதன் கீழ்ப்படியாமல் விழுந்தானோ அன்றைக்கு தேவனுடைய சிந்தை முழுவதுமாய் தடைபட்டு பிசாசினுடைய விருப்பங்கள், பிசாசினுடைய திட்டங்கள், பிசாசினுடைய எண்ணங்கள்லாம் இந்த பூமியில் நிறைவேற தொடங்கியது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி அது தேவன் உண்டாக்கிய அல்லது தேவனுடைய சிந்தையில் இருக்கிற ஒரு பூமி அது அல்ல. இன்றைக்கு பிசாசின் ராஜ்யங்கள் உலகம் எங்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எப்போ தான் அது மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் எழும்பும் போது அது மாறும். அதனால் வசனம் சொல்லுது, அவர் இந்த பூமிக்கு வந்தது நோக்கமே உங்களையும் நீ ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தாராம். ரட்சிப்பதற்காகவே பூமிக்கு வந்தாரம். எதிலிருந்து? இப்படிப்பட்ட இந்த பூமியிலிருந்து, இப்படிப்பட்ட இந்த மரணத்திலிருந்து, இப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்து. எந்த வீழ்ச்சியை பிசாசரான ஆதாமுடைய வாழ்க்கையிலும் ஏவோடைய வாழ்க்கையிலும் கொண்டு வந்து தொடர்ந்து அவனுடைய சந்ததியாக இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த வீழ்ச்சியை தொடர்ந்து அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியிலிருந்து நம் மீண்டுமாய் நம்மை ரட்சித்து எழுப்ப, அந்த வியாதியிலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து, அந்த துக்கத்திலிருந்து நம்மை மீண்டும் ரட்சிப்பதற்காக தான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்ற வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஒரு பிரதான நோக்கம் என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் இந்த ஆதாமியை ஏவலை சிருஷ்டித்ததே அந்த ஏதேனை பூமி முழுவதும் கொண்டு வருவதற்காக தான். ஆனால் அவர்கள் தவறவிட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி உங்களுக்கும் எனக்கும் மீண்டும் அந்த மீட்பையும் அந்த ரட்சிப்பையும் கொடுத்ததின் நோக்கமே உங்களை கொண்டு, என்னை கொண்டு இந்த பூமியை மீண்டும் அவர் ஏதனாய் மாற்ற, அதாவது பரலோகமாய் மாற்ற. கிறிஸ்தவங்களாம் நீங்கள் எதுக்கு போராடிட்டு இருக்கணும்னா, இங்கேருந்து கிளம்பி அப்படியே பரலோகத்துக்கு போட்டு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் தெரியுமா? இந்த பூமியை பரலோகமாய் மாற்றுவது. அவருடைய சிந்தையில் இருந்த அந்த பூமி, அவருடைய சிந்தையில் இருந்த மனிதர்கள், அவருடைய சிந்தையில் இருந்த அந்த ஒரு திட்டங்கள், தீர்மானங்கள், அவையெல்லாம் இந்த பூமியில் நிறைவேற வேண்டும் என்று தேவனை கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன்,
இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் பிரதான நோக்கம் உங்களையும் இன்னும் ரட்சிக்க. காரணம் அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் அந்த பூமிக்கு வந்தாராம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையின் எந்த பகுதியில் நீங்கள் பலவீனத்தோடு இருந்தாலும், பிசாசின் பிடியோடு நீங்கள் இருந்தாலும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில போராட்டங்களிலே கடந்து போய் கொண்டு இருந்தாலும், வசனம் சொல்லுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அப்படி இன்றைக்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் உங்களை திருடி இருந்தாலும், அழித்திருந்தாலும், கொன்றிருந்தாலும், என் தேவன் அதிலிருந்து உங்களை ரட்சிக்க அவர் விரும்புகிறார். காரணம் என் தேவன் ரட்சிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 9 இல்லை 2-3 வசனங்களை வாசிங்கன்னா, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவருடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள். பைபிளில் பார்த்தோன்னா ஒருத்தன் குருடனாக பிறந்துட்டான். இப்போ கூட இருக்க சீஷர்கள்லாம் சேர்ந்து அவரை பார்த்து கேட்குறாங்க, ரபி, இவன் இப்படி பிறந்துட்டானே, இவன் இப்படி பிறந்தது அது இவன் செஞ்ச பாவமா இல்லது இவனுடைய பெற்றோர்கள் செஞ்ச பாவமா? முதல் இந்த கேள்வியிலே ஒரு தப்பு இருக்குது. அவன் தான் ஏற்கனவே குருட, அவன் என்னத்த பாவம் செஞ்சுருப்பான்? ஆனால் அவங்க கேட்குறாங்க பாருங்கள், இப்போ இவங்க இந்த பிரச்சனையோட ரீசனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிரச்சனைக்கு ரீசன் என்ன ஆண்டவர், இவன் செஞ்ச பாவமா இல்லை இவன் பெட்ரோல் செஞ்ச பாவமா, எதனால் இவன் குருடனாக பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தே ஆர் ட்ரைங் டு ஃபைண்ட் ரீசன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அதுக்கு காரணங்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம். காரணங்களை, காரணங்களை, ஏன் வந்துச்சு, யாரால வந்துச்சு, எப்படி இப்படி நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, ஓ நீ இப்படி பண்ணதுனால தான் இப்படி நடந்துச்சு. ஸோ நம்மளோட சிந்தை என்றைக்குமே ஒரு சில காரியங்களில் ஒரு தோல்வி வரும்போதோ, ஒரு வீழ்ச்சி வரும்போதோ, அல்லது நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்கள் நம்ம வாழ்வை தாக்கும்போதோ அதில் சொல்யூஷன் என்னன்றதை யோசிக்கவே மாட்டோம் பாருங்கள். அதுக்கு ரீசன் கண்டுபிடிச்சது தான் சொல்யூஷன் யோசிப்போம். மொதல் ரீசனை கண்டுபிடிச்சி அது யாரால் வந்துச்சோ அவங்கள திட்டணும், இல்லை யாரால் வந்துச்சோ அவங்கள எதையாவது குற்றப்படுத்தணும், அவங்கள எதையாச்சும் கீழே தள்ளி பார்க்கணும், அவங்கள எதையாச்சும் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம அவங்க இதயத்தை கலங்க பண்ணணும். ஸோ ஒவ்வொரு முறையும் ப்ராப்ளம்ஸ் நடக்கும் போதெல்லாம் ஒரு ஹியூமனாக வி யூஸ் டு ஃபைண்ட் ரீசன்ஸ் ஃபார் த ப்ராப்ளம். காரணங்களை தேடுவோம், ஏன் ஏன் ஏன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி பல ஏன் கேள்விகள் இருக்கலாம். தப்பு இல்லைங்க, மனுஷனா ஏன் இந்த காரியம், ஏன் இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில், ஏன் இந்த பாடுகள் என் வாழ்க்கையில், ஏன் இந்த பாதை, ஏன் இந்த பிரச்சனை என் வாழ்க்கையிலன்னு சொல்லி இப்படி ஏன்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழும்புறது தப்பு இல்லை. அன்றைக்கு அதே கேள்வியை தான் சீஷர்கள் கேட்டார்கள், ஏன் ஏன். நம்மலாம் கேட்போம்னா என்ன கருமம் இதுன்னு கேட்போம் பார்த்தீங்களா, அப்படி தான் கேட்குறாங்க அங்கே லிட்ரலி. என்ன கருமையா, இது யார் செஞ்ச பாவம், இவன் செஞ்ச பாவமா இல்லை அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா, ஏன் அவன் இப்படி பிறந்துருக்கிறான், எதனால் அவன் இப்படி பிறந்துட்டான். இப்போ உங்கள் ரீசனை தேடிட்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறாருப்பா, இப்போ இது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, அதை சொல்கிற இடத்துல இப்போ நான் இல்லை, அதை சொல்கிறது என்னுடைய சித்தமும் இல்லை. அடுத்ததாக ஒரு வசனம் சொல்கிறாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகளின் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். கர்த்தர் அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு பாருங்க, இப்போ இது காரணங்களை தேடுகிற நேரம் அல்ல, இது நான் நிவாரணத்தை கொடுக்குற ஒரு நேரம். இவன் செய்த பாவமோ இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற நேரம் இல்லைப்பா, இது தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டிய நேரம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் என்கிற கேள்விகள் வரும்பொழுதெல்லாம், சில பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம், போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம், என் தேவன் அதற்கான காரணத்தை உங்களுக்கு தெரிவிக்க அவர் விரும்பவில்லை, மாறாக அதற்கான நிவாரணத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார், அதற்கான சொல்யூஷனை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரை பிடிச்சி பாருங்களேன், அவர் காரணத்தையும் சொல்லுவார், அவர் நிவாரணத்தையும் சொல்லுவார். ஆனால் மனுஷனை பிடிச்சி பாருங்கள், அவனால் நிவாரணம் சொல்ல முடியாது, அதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியாது, ஆனால் காரணம் சொல்லுவோம். நீங்கள் அன்னைக்கு இப்படி பண்ணிங்கள அதனால தான் அப்படி அனுபவிச்சுட்ருக்கிறீங்க, அன்றைக்கி உங்கள் பையன் அப்படி போனால அதனால தான் அந்த பாடுங்க, அன்றைக்கி நீங்கள் அப்படி பேசுனீங்களே அதனால தான், வேறு வழி இல்லைங்க, நீங்கள் பேசுனது கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும், போய் தாங்க ஆகணும். எந்த மனுஷனும் சொல்யூஷன் சொல்ல மாட்டாம இருங்க, சொல்யூஷன் சொல்லவும் முடியாது. மனிதர்களால் உங்கள் வாழ்க்கையின் எந்த பிரச்சனைக்கும் நிவாரணத்தை கொடுக்க முடியாது. ஆனால் எந்த தேவனோ உங்கள் பிரச்சனைகளுக்கு அவர் காரணத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. அங்கே அவங்க கேட்ட காரணத்துக்கு அவர் ரீசனும் சொல்லிட்டா இருப்பாருங்க, ஏ பெட்ரோல் செஞ்ச பாவம் இல்லை அவன் செஞ்ச பாவம் இல்லை, சொல்யூஷன் என்ன, இப்போ தேவனுடைய கிரியைகள் அவன் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களுக்கு ஏன் என்கிற கேள்விகள் இருக்கலாம், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, மகளே நீ ஏன் ஏன் நீ பல நாளாக கேட்டிருந்துட்ட, மகளே நீ ஏன் ஏன் பல நாளாக கேட்டிருந்துட்ட, இப்போ உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல, மாறாக என் கிரியைகளை உன் வாழ்க்கையில் நான் காட்ட விரும்புகிறேன்றார். காரணம் என் கர்த்தர் அவர் ரட்சிக்கிறவராய் அவர் இருக்கிறார். ரட்சிப்பது அதனுடைய சிந்தை, ரட்சிப்பது அதனுடைய சுவாபம், ரட்சிப்பது அதனுடைய இயல்பு. ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார், ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். காரணங்களை சொல்லி கொண்டுள்ள மாறாக அங்கே தீர்வை பேசினார், அங்கே நிவாரணத்தை கொடுத்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் தேவன் அதற்கு ஒரு தீர்வை அவர் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தை அதற்கு தீர்வை கொண்டு வருகிறது, அவருடைய வார்த்தை அதுக்கு ஒரு நிவாரணத்தை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் கர்த்தரால்
அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என் கர்த்தரால் அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். என் கர்த்தரால் ஒரு அற்புதத்தை அங்கே செய்ய முடியும். என் கர்த்தரால் அவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் அவரால் வெளிப்படுத்த முடியும். அவருடைய மகிமை போதுங்க உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. பிரச்சனைங்க வரப்போ, போராட்டங்கள் வரப்போ இடத்துல உட்காந்து டோன்ட் ஸ்டார்ட் டு ஃபைண்ட் த ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அதனுடைய வேறு என்னன்றதை உட்காந்து ஆராய்ஞ்சிகிட்டு இருக்காதிங்க. அதில் இல்லை இப்போ சொல்யூஷன் என்னன்றதை பாருங்கள். அது மேலே உங்கள் கவனத்தை இப்போ கர்த்தர் என்ன செய்ய போகிறார், இந்த பிரச்சனையில் நான் மாட்டிட்டேன், இதில் நான் விழுந்துட்டேன், இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இப்போ சொல்யூஷன் என்ன, கர்த்தர் என்ன என் வாழ்க்கையில் செய்ய போகிறார், கர்த்தர் என்னை எப்படி தூக்கி எடுக்க போகிறார், கர்த்தர் என் வாழ்க்கையில் எப்படி விடுதலையை கொடுத்துருக்கிறார் சிலுவையில், அதை ஆராய ஆரம்பிங்க. அவர் எப்படி இந்த வேதம் என்ன தீர்வு சொல்லுது, அதுக்கு என் பாவத்துக்கு வேதம் என்ன தீர்வு சொல்லுது, என் வியாதிக்கு வேதம் என்ன தீர்வு சொல்லுது, என் வறுமைக்கு வேதம் என்ன தீர்வு சொல்லுது. டாக்டர் சொன்னது இருக்கட்டும், வேலையில் சொன்னது இருக்கட்டும், ஸ்கூலில் சொன்னது இருக்கட்டும், காலேஜில் சொன்னது இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷங்க சொந்தக்காரங்க உறவுங்க ஒவ்வொருத்தர் சொன்ன தீர்வுகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வேதம் சொல்லுகிற தீர்வு என்ன, கர்த்தர் சொல்லுகிற தீர்வு என்ன, கர்த்தரனை பார்த்து என்ன சொல்கிறாரு, அதுவே உங்கள் வாழ்க்கையின் தீர்வு, அதுதான் உங்கள் வாழ்க்கையின் நிவாரணம், அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான ஒரு பெரிய அடிச்சுவடாக அது இருக்கிறது. உலகம் சொல்லுகிற தீர்ப்பு அல்லங்க, தேவன் சொல்லுகிற தீர்ப்பு. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கிறத மாறுறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே இருக்கிறத மாறணும். Before you expect something to change outside, you should change something inside. உங்கள் வெளியே இருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதற்கு முன்பதாக உங்களுக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தோடு சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் அதை ஏற்படுத்தும் போது தான் கர்த்தருடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதை உங்களால் பார்க்க முடியும். ஏன் நீங்கள் உங்களுக்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்தணும்னு நான் சொல்கிறேன்னா, ஏசப்பாவை நம்ம நல்லா பார்த்தோன்னா அவர் ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு, அங்கே அற்புதங்களை தேவன் செய்ய நினைக்கிறாருன்னா அங்கே இருக்கிற சில பேரை வெளியே அனுப்பிடுறாரு. பாருங்கள், சில பேர் வெளியே எவ்வீர் வீட்டுக்கு போகிறார், எவ்வீர் வீட்டில் அவருடைய மகள் மறித்து விட்டால் இப்போ அந்த மகளை உயிரோடு எழுப்புறதுக்கு போகிறாரு, அங்கே போய் ஒரு சில பேரை பார்க்குறாரு, பார்த்த உடனே ஒரு சில பேரை வெளியே அனுப்பிடுறார், நீங்களாம் வெளியே போயிடுங்கன்றார், எல்லாரையும் வெளியே அனுப்புங்கன்றார். ஏன் தெரியுமா, கர்த்தர் சில நேரத்தில் சில காரியங்களை செய்வதற்கு சிலரை தேவன் வெளியே அனுப்புகிறார். அதாவது அந்த ரூம்குள்ளே இருந்த எல்லாரையும் வெளியே அனுப்புனார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கிற சில நம்பிக்கைகள், சில எண்ணங்கள், சில அவிசுவாசத்தின் கிரியைகள், அதையெல்லாம் நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டும். மனிதருடைய பேச்சுகள், மனிதருடைய எண்ணங்கள், மனிதருடைய அட்வைசஸ்ஸு இல்லை, வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்குள் இடம்பெறுவதற்கு நீங்கள் ஏற்கனவே உங்களுக்குள் வைத்திருக்கிற சிலவற்றை நீங்கள் வெளியே அனுப்ப வேண்டும். அதனால தான் நான் சொல்கிறேன், பிஃபோர் யூ எக்ஸ்பெக்ட் சேஞ்சஸ் அவுட் சைட், யூ ஷுட் மேக் சம் சேஞ்சஸ் இன்சைட். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெளிக்காரியங்களிலே சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முன்னமே நீங்கள் உங்களுக்குள் சில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். எவ்விரு மகளை அவர் உயிரோடு எழுப்பும் முன்னமே தேவனாய் கர்த்தர் அந்த அறைக்குள் சில மாற்றங்களை அவர் செய்தார். சில பேர் அவர் வெளியே அனுப்பினார், சில சூழல்களை அங்கே மாற்றினார். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை செயல்படுவதற்கு, உங்களுக்குள் கர்த்தர் செயல்படுவதற்கு நீங்கள் உங்களுக்குள்ளாக சில சூழல்களை நீங்கள் மாற்ற வேண்டும். யூ ஷுட் பிரிங் சம் சேஞ்சஸ் இன் யுவர் அட்மாஸ்பியர். உங்கள் சூழ்நிலைகளிலே, உங்கள் சூழலிலே நீங்கள் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும். அவிசுவாசம் இருக்கிற இடத்துல அதை வெளியே தள்ளிவிட்டு உங்களுக்குள்ளே விசுவாசத்தை வைக்க தொடங்குங்க. எந்த மனிதர்களாலும் உங்களுக்கு அவிசுவாசம் வருதோ, அல்லது எதை கேட்பதினாலும் உங்களுக்கு ஒரு சில அவிசுவாசங்கள் வருதோ, எது உங்களை கர்த்தரை நம்புவதிலிருந்து தடுக்கிறதோ, அந்த காரியங்களை எல்லாம் உங்களை விட்டு வெளியே தள்ளிட்டு அவருடைய வார்த்தை உங்களுக்குள் செயல்படுவதற்கு, அவருடைய அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு வேண்டிய சூழலை உங்கள் இருதயங்களுக்குள் நீங்கள் உண்டாக்குங்கள். நீங்கள் உங்கள் இருதயத்திற்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுத்த இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் துளிர்க்க தொடங்கும், அது அற்புதங்களை கொண்டு வர தொடங்கும், மாற்றங்களை ஏற்படுத்த தொடங்கும். நம்ம நினச்சிட்டு இருந்த கர்த்தருடைய வார்த்தை எதுவும் நம்ம சூழ்நிலைகளோட போராடணும் இல்லைங்க, அது உங்கள் மனசுக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது, உங்கள் வாழ்வில் சில மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் கவனிங்க, என்னையும் கர்த்தர் கடன் பிரச்சனைகளை மாற்ற மாட்டார். என்ன கடன் பிரச்சனைக்காக நான் ரொம்ப நாளாக ஜோமினிட்டுருக்கிறேன்னு இல்லைங்க, என் கர்த்தர் என்றைக்கும் கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர் அல்ல, கடன் கொடுக்கும்படி அவர் உங்களை மாற்றுகிறவர். கர்த்தர் என்றைக்கும் வியாதியை சுகப்படுத்துகிறவர் அல்ல, வியாதியே வராதபடி அவர் உங்களை சுகப்படுத்துகிறவர், உங்களை அவர் சீர்படுத்த அவர் விரும்புகிறார். இதனால் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணும்னா சில தடைகள் வருங்க, மனிதர் மூலமாக வரும், சூழ்நிலைகள் மூலமாக வரும், சில காரியங்கள் மூலமாக உங்களுக்கு தடைகள் வரும். நீயே அவரை கூப்பிடுற, நீயே அவரை தேடுற, அவர் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார், வார்த்தைக்கு வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில தடைகள் எழும்பும். ஆனால் தடைகள் வந்தாலும் நீங்கள் தடைகளை பெரிதாய் பார்க்காமல் நீங்கள் நம்புகிற, நீங்கள் விசுவாசிக்கிற கர்த்தரையே பெரியதாய் பார்த்து உற்சாகத்தோடு நீங்கள் கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா பைபிளில் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும், என்னென்னா இந்த குருடன், பர்த்திமேயுங்கிற குருடன், இயேசு அவர் வேறு ஒரு ஊருக்கு போகிறாருங்க, அந்த வழியாக தான் போகிறார், ஒன்றும் அவனை தேடிட்டுலாம் வர கிடையாது, அவர் அந்த வேறு ஒரு ஊருக்கு அது வழியாக அவர் போகிறார்.
போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பர்திமை என்ற குருடன் தாவிதின் குமாரன் வழியாக போகிறாருன்றது தெரிஞ்சுக்கிட்டு வசனம் சொல்லுது, அவன் சத்தமாக கூப்பிட்டானான், தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும்னு வாயை திறந்து கூப்பிட்றான். வசனம் சொல்லுது, சுற்றி இருந்தவர்களெல்லாம் அவன் பேசாது இருக்கும்படி அவன் வாயை அடைத்தாரலாம். கூப்பிடாத அமைதியார், கூப்பிடாத அமைதியார். இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை அடக்குறாங்க. ஆனால் இவனோ அவன் அற்புதத்து மேலே கான்சன்ட்ரேஷனாக இருக்கான். எப்பா இந்த மனுஷன் இந்த வழியாக போகிறார். நான் உங்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க, எங்கேயோ போகிறவரை கூப்பிட்டு தான் வாழ்க்கையில் அற்புதத்தை வாங்கிட்டான். நீங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்படி தெரியுமா இருக்குது, நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்குது. ஆனால் இவன் எங்கேயோ போகிறவரை கூப்பிட்டு தான் வாழ்க்கையில் அற்புத சுகத்தை வாங்கிட்டான். நீங்கள் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் விசுவாசிங்கன்னா, நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சுமந்தீங்கன்னா, எங்கேயோ போகிற அற்புதங்கள்லாம் உங்களை தேடி வரும், எங்கேயோ போகிற ஆசீர்வாதம்லாம் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும், எங்கேயோ போகிற சுகம்லாம் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும், எங்கேயோ போகிற நன்மைகள்லாம் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் எங்கேயும் போகாது, எங்கேயோ போகிறதெல்லாம் உங்களை தேடி வருங்க. அன்றைக்கு இயேசு வேற ஏதோ ஊருக்கு போகிறாரு, ஆனால் இவன் உற்சாகமே அழைத்தான், உற்சாகமாக தேவனை தேடினான், தன்னுடைய உள்ளத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கும் தேவனுக்கும் திறந்தான், அற்புத சுகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். நான் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள்ளே சில மாற்றங்களை ஏற்படுங்க. தடைகள் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் பலர் உங்களை தடுக்கின்ற மத்தியிலும் பலர் உங்கள் விசுவாசத்தை குறைக்கின்ற மத்தியிலும் பல நெருக்கங்களாக இருந்தாலும் போராட்டங்களாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் தேவனை உற்சாகமாக தேவன் மேலே விசுவாசத்தை வச்சு நீங்கள் தேவனை தேடி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். வசனம் சொல்லுது, மார்க்கு 10:48 சொல்லுது, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரு கட்டத்தில் திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஹே பேசாதன்னு சொல்கிறனடா அமைதியாகறா, அதட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னம்மா வசனம் சொல்லுது, அவனோ தாவிதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டானான், முன்னிலும் அதிகமாய். எப்போ உங்களுக்கு அப்போசிஷன் வருதோ அப்போ தாங்க நீங்கள் இன்னும் ஆண்டவரை தேடணும். எப்போ உங்களுக்குள்ள அவிவிசுவாசம் வர்றது போல் தோணுதோ அப்போ தாங்க நீங்கள் இன்னும் தேவனை விசுவாசிக்கணும். எப்போ உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உங்களை அழுத்துக்கிறது, தேவனை விட்டு உங்களை பிரிக்கிறதுன்றது போல் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ தாங்க நீங்கள் இன்னும் தேவனை நீங்கள் நெருங்க ஆரம்பிக்கணும். சூழ்நிலைகள் உங்களை இழுக்கும் போது இன்னும் அதிகமாக தேவனை தேடி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மேலானவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த சம்பவத்தில் கூட ஒரு காரியம் நான் ரொம்ப தொட்டுச்சு. தொடர்ந்து 49 வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க, இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கோள் எழுந்திரு உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்திற்கு வந்தான். இயேசு உன்னை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய் என்றார். இந்த கேள்வியை பார்த்தா எப்படி இருக்குது, இந்த இடத்துல நம்ம இருந்தோன்னு என்ன சொல்லியிருப்போம், என்னையா இவர்கிட்ட அற்புதம் நடக்குன்னு வந்தேன், இவருக்கு எதுவும் கண்ணு எதுவும் தெரியலையா, கண்ணு தெரியாமல் தானே வந்தோம், அப்புறம் நம்மள்கிட்டே உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. கண்ணு தெரியாமல் தான் அவன் அப்படியே வரான், அவன்கிட்ட பார்த்து ஏ உனக்கு நான் என்னப்பா செய்யணும் எதுக்குங்க கேட்கணும், எதுக்கு கேட்கணும். அவன் வந்தது கண்ணு தெரியலன்னு தான் வரான், கண்ணை திறந்து விட்டால் போதும் தானே. ஆனால் கர்த்தர் அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேணும்னு நீ விரும்புகிற, என்ன செய்யணும் உனக்கு. நான் வசனம் சொல்லுது, அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இந்த வசனம் என்ன தெரியுமா காட்டுது, நீங்கள் என்ன கேட்டாலும் அப்பா செய்வாருங்க, அதனால தான் கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும் நீங்கள் எதிர்பார்க்குறேன், உனக்கு நான் என்ன செய்யணும். மதம் தெரியுமா சொல்லுது, மதம் சொல்லும் அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை உன் வாழ்க்கையில் செய்வார் அப்படின்னு சொல்கிறது மதம். ஆனால் தேவன் உனக்கு என்ன வேணும் கேளு, நான் அதை செய்கிறவன்றது தாங்க உங்கள் தகப்பனாகிய தேவன். மதம் மனுஷன் எப்படி தெரியுமா கட்டுப்படுத்துது, உன் வாழ்க்கையில் நீ எதுக்கும் ஆசைப்படாத, எதையும் நீ அவட்ட கேட்காத, எதையும் நீ அவட்ட எனக்கு இது தாங்க அது தாங்கலாம் நீ சொல்லாத, அவருக்கு என்ன சித்தமோ அதை தான் உன் வாழ்க்கையில் தருவார்னு சொல்கிறது மதம். உன் விருப்பம்லாம் என்ன, உன் தேவை என்ன, உன் எதிர்பார்ப்பு என்ன, உன் ஆசை என்னன்றதை கேட்டு நிறைவேற்றுறது தான் பரலோக தகப்பன். இன்றைக்கு நீங்கள் மதத்தை நம்ப போகிறீங்களா இல்லை உங்கள் பரலோக தகப்பனை நீங்கள் நம்ப போகிறீங்களா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறார், அதையும் செய்வார், அவர் விரும்புவதையும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அதை காட்டிலும் உங்கள் உணர்வுகளுக்கு, உங்கள் இயக்கங்களுக்கு, உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு, உங்கள் ஆசைகளுக்கு, உங்கள் விருப்பங்களுக்கு இடமளிக்கிற ஒரு நல்ல தகப்பன் தான் நம்முடைய பரம தகப்பன். அவர் நினைக்கிறத மாத்திரமே உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துவர் இல்லைங்க, அதையும் அவர் வேதத்தின் மூலியமாக வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தி செயல்படுத்த விரும்புகிறார். அதே நேரத்தில் உங்கள் விருப்பத்தையும் நிறைவேற்ற விரும்புகிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, பாருங்க உனக்கு நான் என்னப்பா செய்யணும், என்ன செய்யணும்னு விரும்புகிறேன். அவருடைய சித்தத்தை மாத்திரம் செஞ்சுட்டு போகல, என் சித்தம் இது தான் நீ இப்படியே இரு அப்படின்ட்டு போலங்க, அவன்கிட்ட கேட்குறாரு, வாட் டு யூ எக்ஸ்பெக்ட், நீ என்ன எதிர்பார்க்குற சொல், நீ என்ன எதிர்பார்க்குற சொல். எவ்வளோ ஒரு நல்ல தகப்பன், நம்முடைய விருப்பத்தை அறிந்து, நம்முடைய விருப்பத்தை கேட்டு, நம்முடைய ஆசையை கேட்டு, நம்முடைய வாஞ்சைகளை கேட்டு அறிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன். அதனால தான் நான் சொன்ன ஆரம்பத்தில் அவர் ரட்சிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர்.
ஏதோ ஒரு சில பகுதியில் அவர் ரட்சிப்பு கொண்டு வருவார், ஒரு சில பகுதியில் ரட்சிப்பு கொண்டு வர மாட்டார். ஏன்னா இதெல்லாம் அவர் சித்தம், இதெல்லாம் அவர் சித்தம் அப்படிலாம் கிடையாது. நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். மதம் சொல்லுவதை நம்பாதீர்கள். மதம் மனிதன் இன்றைக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மனுஷனை அழைச்சதே விடுதலைக்கு தான். கிறிஸ்தவ என்பது ஒரு மதம் அல்லங்க. இதை கேட்டிருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலீஜன், பட் டோன்ட் மேக் இட் ரிலீஜியஸ். மை காட் இஸ் நாட் எ ரிலீஜியஸ் காட், இஸ் அ ஃபாதர். என் தேவன் அவர் ஏதோ ஒரு மத கடவுள் அல்ல, அவர் ஒரு தகப்பன். அவரை தயவுசெய்து மதமாக்காதீர்கள். அவரை தயவுசெய்து மதத்திற்குள் கொண்டு வராதிங்க. நீ கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன், கிறிஸ்தவ என்பது ஒரு மதம் அல்ல. டோன்ட் மேக் இட் ரிலீஜியஸ். அதை மக்களுக்கு மதமாக கொண்டு போய் சேர்க்காதீங்க. இன்றைக்கு பல இடத்துல மக்களுக்கு இந்த கிறிஸ்தவத்தை ஒரு மதமாய் கொண்டு போவதனால தான் தேவன் தவறாக சித்தரிக்கப்படுறார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் வாழ்க்கையில் செய்வார். நீ எதுக்குமே ஆசைப்படாது இந்த மதம். இன்றைக்கு இந்த மதத்தை பேசுகிறவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நீ எதுக்குமே ஆசைப்படாத, நீ எதுக்குமே தேவன் கேட்காத. ஒரு சில காரியங்கள்லாம் கேட்குறப்ப இந்த வியாதியுடன் இருக்கிறதே தேவன் சித்தம்தான்றாங்க. பாருங்க, இந்த வறுமையோட நீ வாழ்கிறது தேவ சித்தம் தான். கர்த்தர் இது மூலியமாக உனக்கு உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வியாதியை வச்சாங்க அவர் கற்றுக் கொடுப்பாரு, தரித்திரத்தை வச்சாங்க அவர் கற்றுக் கொடுப்பாரு. பரிசுத்தாவினரை காட்டிலும் வேறு பெரிய சிறந்த டீச்சர் இந்த பூமியில் வேறு யாருங்க இருக்கா? அவரை காட்டிலும் பெஸ்ட்டு டீச்சராங்க வியாதி, அவரை காட்டிலும் பெஸ்ட்டு டீச்சராங்க தரித்திரம், அவரை காட்டிலும் பெஸ்ட்டு டீச்சராங்க மரணம். இதெல்லாம் கொடுத்து என்னத்துங்க அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? சிறந்த ஆசிரியராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது இது எல்லாம் எதற்கு நம்ம வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க போகிறது? ஒருவனையும் அவர் பொல்லாகினால் சோதிக்கிறவர் அல்ல என்று தானே வசனம் சொல்லுது. நல்லவனாக இருக்கட்டும் கெட்டனாக இருக்கட்டும் எல்லாருமேலேயும் மலை வரிசிக்க பண்ணுறாரு, எல்லாருமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை பொழிகிறாருந்தானே எங்கள் பைபிளில் வசனம் சொல்லுது. ஏன் கிறிஸ்தவத்தை மதமாகுகிறீர்கள்? இது மதம் அல்ல, இது ஒரு உறவு. வெறும் அவர் நினைக்கிறத மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு நம்ம விருப்பம், நம்ம எதிர்பார்ப்பு, நம்ம எண்ணம், நம்ம ஆசை இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு போகிற தகப்பன் அல்ல. அவருடைய சித்தத்தை வார்த்தையின் மூலியமாக வெளிப்படுத்தி அதை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் விரும்புகிறது போலவே நம்முடைய ஆசைக்கும் நம்முடைய விருப்பங்களுக்கும் நம்முடைய தேவைகளுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளும் இடமளித்து அதையும் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற ஒரு நல்ல தகப்பன் தான் உங்களுக்கும் எனக்கும் அவர் இருக்கிறார். தயவுசெய்து தேவனை மதமாக்காதீங்க. இல்லை 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 இல்லை, அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர், அவர் நம்மை ரட்சிக்க வந்தவர். இன்றைக்கு இதை கேட்டிருக்கிற யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் நீங்கள் எந்த மாத்தினராக இருந்தாலும் இன்றைக்கி நான் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களை நான் மதம் மாற்றுறதுக்காகலாம் நான் பேசிகிட்டு இல்லை. நான் மதம் மாற்றவும் நான் சொல்லலை. உங்கள் கல்ச்சர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே இருங்க. ஆனால் ஒரு காரியம், உங்கள் மனசை மட்டும் இயேசுக்கு நீங்கள் திறங்க. ஜஸ்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயத்தை மாத்திரம் அவர் வந்து தங்குவதற்கு திறந்து பாருங்கள். அவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அவர் உங்களுக்குள் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கடவுள் அல்ல, அவர் உங்கள் தகப்பன். அவர் உங்கள் தகப்பன். அப்பா என் வாழ்க்கையில் வாங்கப்பான்னு உங்கள் இருதயத்தை மாத்திரம் இருக்கிற இடத்துல திறந்து பாருங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த நொடி அவர் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்ற என் தேவன் அவர் வல்லவர். இஸ் நாட் எ ரிலீஜியஸ் காட், இஸ் எ ஃபாதர். அவர் ஏதோ ஒரு மத கடவுளோ ஒரு மத தலைவனோ அவர் அல்ல, அவர் ஒரு தகப்பன். அவர் ஒரு தகப்பன், அவர் உங்கள் அப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் சகலவற்றையும் அவர் செய்ய அவர் விரும்புகிறார். சகல மாற்றத்தை அவர் கொண்டு வர விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் எந்த பாடலிலே கடந்து போய் கொண்டு இருந்தாலும் அந்த எல்லையிலே ஒரு தகப்பனாய் உங்கள் வாழ்க்கையில் இறங்கி அவர் மாற்றங்களை கொண்டு வர அவர் விருப்பப்படுகிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்கள் இருதயத்தை மாத்திரம் அந்த தகப்பனுக்கு திறந்து என்னை ரட்சிங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என்னை ரட்சிங்க தகப்பனே, என் வாழ்க்கையில் வாங்க, இந்த பலவீனத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து, இந்த தரித்திரத்திலிருந்து, இந்த கடன் பாரத்திலிருந்து எனக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வாங்க, என் இருதயத்துக்கு நான் திறக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்றே இறங்கி அவர் மாற்றங்களை கொண்டு வர ஒரு வல்லவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். மதத்துக்கு இல்லை, இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இந்த உலகமே உங்களை சுத்த வைப்பார். உண்மை அதுதான். ராத்திரி முழுக்க வலை போட்டு ஒன்றுமே மாட்டலையா, ஒரு மீன் கூட மாட்டலை, ஒரு மீன் கூட பேதுரு போட்ட வலையிலே சிக்க மாட்டேங்குது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே ஒரு படகுல தான் இங்கே ஏறுறாரு, ஏறி உட்கார்றாரு. போய் இருக்கிறலே பெஸ்ட்டு வலையை வாங்கிட்டு வரல, இருக்கிறலே பெஸ்ட்டு தீனியை வாங்கிட்டு வந்து அதில் கட்டி இந்த மீனெல்லாம் பிடிக்கல, இருக்கிறலே பெஸ்ட்டு நபர் இயேசு. அவர் ஏற்றுறாரு படகுக்குள்ளே. இவர் ஏறி படகுல தாங்க உட்காந்தார். வசனம் சொல்லுது, வலை கிளியத்தக்க மீன்களை அள்ளினார்கள்னு வசனம் சொல்லுது. எங்கேயோ ஓடி ஓடி தெரிக்கிற மீனெல்லாம் இயேசு படகுல ஏறினா வந்து அந்த வலைக்குள்ளே மாட்டுது. இன்றைக்கு நான் அதை தாங்க சொல்கிறேன், இயேசுவை மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றி பாருங்களேன். நீங்கள் இதுவரை முயற்சி செய்து செய்து வராத சுகம், முயற்சி செய்து செய்து வராத ஆசீர்வாதங்கள், முயற்சி செய்து செய்து உண்டாகாத நன்மைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையை தேடி வருவதை, உங்கள் வாழ்க்கையை நிரப்புவதை நிச்சயமாலுமே உங்கள் வாழ் பார்க்க அது முடியும்.
அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் ஜஸ்ட் இருக்கிற இடத்துல உங்கள் வாயை திறந்து ஏசப்பா எனக்குள்ளே வாங்க, உங்களுக்கு என்னோடய வாழ்க்கையின் படகுல நான் இடம் கொடுக்குறேன்னு மாத்திரம் சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் படகளை ஏறுவாரையானால் உங்கள் சூழ்நிலைகள் தலைகளாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. God is waiting for you. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார், அவருக்கு இடம் மாத்திரம் கொடுங்க. அன்றைக்கி நான் ஒரு கதை நான் வாசித்தேன். ஒரு கருப்பர் என்ன பண்ணாராம், பல ஆண்டுகள் முன்பதாக நடந்த ஒரு சம்பவம், ஒரு கருப்பர் என்ன பண்ணாராம், வெள்ளையர்கள் சபைக்கு போயிருந்தாராம். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பிரிவினைகள் பாருங்கள், வெள்ளையர்கள் சபைக்குள்ளே உள்ளே நுழையிறாராம், நீ கருப்பன் வெளியே போன வெளியே அனுப்பிச்சு விட்டாங்களாம். சேர்னி இவர் என்ன பண்ணாராம், அந்த சர்ச்சோட கதவுக்கு வெளியே நின்று அப்படியே அழுதுட்டு ஐயோ உள்ளே விட மாட்டுறாங்களேன்னு அப்படியே ஆராய்ச்சிட்டு இருந்தாராம். பக்கத்தில் திரும்பி பார்த்தா இன்னொரு வெள்ளக்காரர் நின்றுட்டு இருந்தான், அவனும் பார்த்தீங்கன்னா வெளியவே நின்று அழுதுகிட்டு உள்ளே போக முடியலேன்னு அழுதுகிட்டு இருந்தான். இவர் கேட்டாரான், நான் கருப்பேன் நான் வெளியே நிற்கிறேன், என்ன உள்ளே விட மாட்டுறாங்க அதனால் நான் வெளியேன்னு அழுறேன், நீங்கள் வெள்ளையர் தானே நீங்கள் ஏன் உள்ளே போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொன்னாராம், எப்போ நான் தான் ஏசுன்னாராம். இவருக்கு ஷாக்கு, என்னது நீங்கள் ஏசுவா, ஏசப்பா நீங்கள் ஏன் வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு, உள்ளே நான் இல்லை பண்ணாராம், உள்ளே என்னையே விட மாட்டுறாங்க. அவர் சொன்னாராம், உள்ளே என்னையே விட மாட்டுறாங்க, என்ன உள்ளே உங்களை தானே ஆராதிக்கிறாங்க, உங்களை தானே துதிக்கிறாங்க, அப்புறம் என்ன உங்களை உள்ளே விட மாட்டுறாங்கன்னு சொன்னீங்க, என்ன உள்ளே தான் நீ உள்ளே வந்திருப்பியே, என்னையே வெளியில் நிற்க வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பலர் வாழ்க்கை அப்படி தான் இருக்கு பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் ஆராதிஸ்டம் பிரதர், ஜெபிஸ்டம் பிரதர், முட்டிக்கால் போட்டம் பிரதர், ஏசு உள்ளே வச்சுருந்தா பண்ணிங்களா, அதெல்லாம் ஏசு இருக்கிறாரு அவங்க குடும்பத்துக்குள்ளே, ஏசு இருக்கிறாரு அவங்க வாழ்க்கைக்குள்ளே, பல நேரத்தில் அவர் வெளியே நின்றுருக்கிறார், நாம் என்னமோ பண்ணிகிட்ருக்குறோம். இயேசுவுக்காக நம்ம பண்ணுறதுலாம் அடுத்தது இருக்கட்டும், மத கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் வைங்க, மத கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்தில் சுமங்க. பைபிளில் சில வசனத்தெல்லாம் அதெல்லாம் இன்னமும் புறஜாதிகளுக்கு சொன்ன வசனம் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். பைபிளில் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3:20 சுவிசேஷங்கள்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுக்கிறேன்னு ஒருவன் என் சத்தியத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் இடத்துல வந்து பிரவேசித்துன்ற வசனத்தெல்லாம் சுவிசேஷ கூட்டங்களில் சொல்லிகிட்டு இருப்போம். கர்த்தர் உன் கதவை தட்டுகிறார் மகளே, கர்த்தர் உன் வாழ்க்கையை தட்டுகிறார் மகனே, இன்றைக்கே உன் வாழ்க்கையை திற அப்படின்னு கர்த்தர் இன்ன வரைக்கும் ஏற்றுக்காதவன்ட்ட போய் இந்த வசனத்தெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம். உன் வாழ்க்கையை தட்டுறாரு, உன் கதவை தட்டுறாரு. இல்லைங்க, இந்த வசனம்லாம் ஒன்றும் புறஜாதிக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்லை, இந்த வசனம்லாம் சபைக்கு சொல்லப்பட்ட வசனம். ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்டது தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம். சபைகளுக்கு எழுதப்பட்டது தான் வெளிப்படுத்தின சுவிசேஷம். அந்த சபைகளுக்கு எழுதப்படும் பொழுது சபைக்கு தான் தேவனை கர்த்தர் சொல்கிறாரு, அப்பா நான் உன் வாசற்படி நின்று நான் கதவை தட்டுறேன்றாரு. சபை கதவை இயேசு தட்டிகிட்டு இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம் இதுக்கு, கர்த்தர் சபைக்கு வெளியே நின்றுட்டு இருக்கிறாரு, நம்மலாம் உள்ளே உட்காந்துருக்குறோம்னு அர்த்தம். அவரே இல்லாமல் சபை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பல சபைகள் பல வாழ்க்கை இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இவர் ஏதோ புறஜாதி கதவை தட்டிட்டு இல்லை, உங்கள் கதவை தட்டிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி அவரை வெளியே விட்டுட்டு நம்ம ஆராய்ச்சிட்ருக்குறோம், நம்ம தேவன வார்த்தையை கேட்டிருக்கிறோம், நம்ம பாடிட்டு இருக்கிறோம், நம்ம குதிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம அபிஷேகத்தில் ரொம்பிகிட்டு இருக்கிறோம். எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. இதெல்லாம் கர்த்தரை உள்ளே வச்சு பாருங்கள். நீங்கள் பாடுற ஒரு பாட்டு உங்கள் வாழ்க்கையில் அர்த்தமுள்ள தான் மாறும். கர்த்தரை உள்ளே வச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு 10 நிமிஷம் ஆராதனையும் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத அற்புதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தரை உள்ளே வச்சு பாருங்கள். நீங்கள் கேட்குறது ஒரு வசனமாக இருந்தாலும் அந்த ஒரு வசனம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இன்றைக்கி பல நேரத்தில் கர்த்தரை வெளியே வச்சிடுறோம், என்னென்ன மூலம் செய்கிறோம் அது தாங்க மதம். அவரை வெளியே வச்சுட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் தாங்க மதம். ஆண்டவர் இன்றைக்கி ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் வாசப்படலாம், நான் கதவை தட்டுறேன், ஒரு அப்பாவாக நான் கதவை தட்டுறேன், உன் கதவை திறந்துடு, நான் உன் வாழ்க்கையில் வந்துடுறேன், உன் சூழ்நிலைகளை நான் மாற்றிடுறேன்றார் ஆண்டவர். உற்சாகமாக அவரை ரிசீவ் பண்ணுங்கள். அவரை மதமாக்காதீங்க. அவர் ஏதோ ஒரு கடவுள் இல்லை. நம்மிடம் அவர் ஏதோ பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து செய்கிற ஒரு தேவன் அல்ல. அவரோட எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப சின்னதுங்க. தேரடா உள்ள இடத்த மட்டும் கொடுறான்றார் நம்மளை பார்த்து. இடத்த மட்டும் கொடு, நான் ஜஸ்ட்டு உள்ளே வர்றதுக்கு அளவு மட்டும் பண்ணு, நீ வேறு எதுவும் செய்ய வேணாம். சுகம் கிடைக்கிறதுக்கு, அற்புதம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி மதம் என்னென்னமோலாம் சொல்லுது. இதெல்லாம் நீ செஞ்சனா உன் வாழ்க்கையில் சுகம் வந்துடும், இதெல்லாம் நீ பண்ணனா உனக்கு கத்திர விடலையே தந்துடுவார், இப்படிலாம் நீங்கள் பண்ணி பாருங்கள், இத்தனை நாள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் சுகம் வரும்னு மதம் பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கர்த்தர் அற்புதம் செய்கிறதுக்கு வச்சுக்கிட்டு இருக்குது, பல மேனுவல் புக்கை போட்டுட்ருக்குது. ஆனால் கத்திரமாக சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, நீ எதுவும் செய்ய வேணாம், ஜஸ்ட் ஓப்பன் யூர் ஹார்ட், உன் இருதயத்தை மட்டும் எனக்கு தர போதும், அவ்வளோதான். நீ எதுவும் செய்ய வேணாம், இருக்கிற இடத்துல உன் இருதயத்தை திறந்து, அப்பா என் வாழ்க்கையில் அவங்கள நான் அலோவ் பண்ணுறேன், ஐ அலோவ் யூ டேடி, உங்களை நான் அனுமதிக்கிறேன்னு ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல், நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஹீ இஸ் வெயிட்டிங் டு பிரிங் எ சால்வேஷன் இன் யுவர் லைஃப். அவர் உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு விடுவதற்கு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். இருக்கிற இடத்துல உற்சாகமாக அன்றைக்கு இந்த பரிதுமையை குருடன் எத்தனையோ பேர் தடை செய்த போதும் அவன் அழைத்தது போல், அன்றைக்கு அந்த எவ்வளவு வீட்டில் பலர் இருந்தபோது
அன்றைக்கு அற்புதம் நடப்பதற்காக சில சூழ்நிலைகளை தேவன் மாற்றியது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில அற்புதங்களை தேவன் செய்வதற்கு உங்களுக்குள் சில சூழல்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அன்றைக்கு எப்படி அன்றைக்கு எத்தனையோ தடைகள் மத்தியிலும் அந்த குருடன் தாவீதின் குமாரனை என் வாழ்க்கையில் வாங்க இறங்குங்க செயல்படுங்கன்னு சொல்லி ஆண்டரை அழைச்சனும் அதே போன்று நீங்களும் உங்கள் உள்ளத்துக்குள்ள சில சூழல்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு அவரை உற்சாகமாக முழு இருதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு உங்கள் உள்ளத்தை திறந்து அவரை அழைத்து பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள், அவருக்கு இடம் கொடுத்து பாருங்கள். இந்த ராத்திரி உங்கள் வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தின் ராத்திரியாக இது மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் சுகம் வரும், இந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் மாற்றங்கள் நடைபெறுவதை நிச்சயமாக நீங்கள் பார்த்து தீர்வீர்கள். ஹல்லேலூயா. இயேசு தான் சொந்த ஊருக்கு போகிறாருங்க, எத்தனையோ ஊர் ஊராக போயெல்லாம் அற்புதம் செய்கிறார், ஊர் ஊராக போய் என்னென்னமோலாம் கிரேசி திங்ஸ்லாம் நடக்குதுங்க. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட அற்புதங்கள் அங்கே இருக்கிற யாருமே பார்த்தது கிடையாது. அவ்வளவு அற்புதங்களை செய்கிற இயேசு தான் ஊருக்கு வர்றாரு. அப்போ தான் ஊருக்கு வரும்போது இயேசப்பாக எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்திருக்கும்? எங்கெங்கயோ போயெல்லாம் அற்புதம் செய்கிறோம், நம்ம ஊருக்கு நம்ம செய்யணுமேன்னு ஒரு இருதயம் ஒரு ஆசை அவருக்கு இருந்திருக்காது. ஆனால் வராருங்க, தான் ஊரில் ஒரு அற்புதம் அவர் செய்யலையும், ஒரு அற்புதம் அவரால் செய்ய முடியலையாம். ஏன் செய்ய முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தான் ஊருக்குள்ள நுழையிறாரு. வசனம் சொல்லுது, மத்தேயு 13:58 சொல்லுது, அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. வந்தவுடனே எல்லாரும், ஏ இவராயா, தச்சங்குமாரன் தானே, மரியாதோட புள்ள தானே, இந்த இவங்களோட தம்பி தானே, அண்ணன் தானே, கணையினம் கத்திர கணையினம் பண்ணுறாங்க பாருங்க. அவரை விசுவாசிக்கலை. யார் இவரா அற்புதம் செஞ்சார், யார் இவரா, இவரா, இவர் செய்வாரா? இன்றைக்கி பலருடைய மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட கேள்வி, இயேசு செய்வாரா, இயேசு பண்ணுவாரா, நடக்குமா, சபைக்கு வந்தால் மாறுமா, வார்த்தையை கேட்டால் மாறுமா, அது எப்படி வசனமாக பேசிட்டே இருந்தால் எல்லாம் மாறிடுமா? இன்றைக்கி சில ஊழியர்களை இந்த கேள்விகளை கேட்குறது தான் என் மனசை ரொம்ப காயப்படுத்துது. அப்புறம் கர்த்தரே வார்த்தையை கேட்குறப்ப அற்புதம் நடக்காமல் வேற எப்போ நடக்குங்க அற்புதம்? அப்படி வார்த்தையில் ஜீவன் உண்டு இல்லை, அப்படி வார்த்தையில் விடுதலை உண்டு இல்லை. ஹல்லேலூயா. வசனத்தை இங்கே நம்ம வாசன்னா அவருடைய அவிசுவாச நிமித்தம் புறஜாதிகள்லாம் அவரை ஏற்றுக்கிட்டாங்க, வெளியூருக்காரன்லாம் அவரை ஏற்றுக்கிட்டு சுகத்தை வாங்கிட்டு போகிறான், ஆனால் சொந்த ஊருக்காரன் ஒன்றுத்தையும் வாங்கிக்கல. வசனம் சொல்ல, அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட்டாக படித்து பாருங்கள். அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவரால் அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லைன்னா, அப்போ அவரை விசுவாசம்னா அநேக அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், செய்ய முடியும். கர்த்தரால் அவிசுவாசத்து நிமித்தம் அநேக அற்புதங்களை அவரால் செய்ய முடியவில்லைன்னு வசனம் சொல்லுது. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தால் அநேக அற்புதங்களை தேவனால் உங்கள் வாழ்விலே செய்ய முடியும், செய்ய முடியும். நீங்கள் செய்ய வேண்டியலாம் ஒன்றே ஒன்று, அவரை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிங்க. இயேசு என் வாழ்க்கையை மாற்றிடுவார், இயேசு இந்த சூழ்நிலையில் எனக்கு விடுதலையை கொண்டு வந்துடுவார், இயேசுவால் எல்லாம் முடியும். ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் ஹாவ் ஃபெய்த் ஆன் ஹிம். விசுவாசிங்க, நம்ப மட்டும் செய்யுங்க, அநேக அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அநேக அற்புதங்கள் இயேசு நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக அற்புதங்கள் உண்டாகுவதாக, அநேக அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனா, டாடி ஐ டிக்ளேர்னா, நான் இயேசுவின் நாமத்தினால் நான் பிரகடனப்படுத்துகிறேன், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடைபெறுவதாக. இந்த வார்த்தையை கேட்குறப்ப யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் தேவனை கத்துற அநேக அற்புதங்கள் தேவன் செய்வார், உங்களை சாட்சியாக தேவன் நிறுத்துவார். ஹல்லேலூயா. காரணம், என் தேவன் ரட்சிக்கிறவர், ரட்சிப்பதோடைய இயல்பு. மத்திய 7:7 சொல்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நீ கேளு, நான் செய்கிறேன்ற. அடுத்த வசனம் ரொம்ப சூப்பரான வசனம், ஏனென்றால். ஏன் தேட சொல்கிறாரு, ஏன் கேட்க சொல்கிறாரு, ஏன் தட்ட சொல்கிறாரு தெரியுமா? ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு அது திறக்கப்படும். கேட்டால் கர்த்தர் செய்யாமல் இருக்க மாட்டார், கேட்டால் இது என் சித்தமல்ல மகனே அப்படி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டார். நீங்கள் கேட்டால் அதை கர்த்தர் செய்வார், நீங்கள் தட்டினா தேவன் அதை திறப்பார், நீங்கள் தேடினா அதை கண்டடைவீர்கள். உங்கள் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பன்தான் நான் பிரசங்கிக்கிற பரம பிதா. உங்கள் விருப்பங்களுக்கு, உங்கள் இருதய வாஞ்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார், முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு தகப்பனாய் அவர் இருக்கிறார். வெறும் அவர் நினைக்கிறத மாத்திரம் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுட்டு போகிற தேவன் அல்ல. நீங்கள் எதை விருப்பப்பட்டாலும், நீங்கள் எதை கேட்டாலும், நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் அது நன்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அதுபோல் சில காரியத்தை சொல்கிறேன், சில காரியத்தில் தேவன் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு தடுத்து நிறுத்துறாருனா அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. சில காரியங்களை தேவன் உங்களுக்கு தருகிறார் என்றால் அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சில விஷயங்களில் கர்த்தர் தடுத்து நிறுத்தவும் செய்வார், அவர் தடுத்து நிறுத்தினார்னா அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. சில காரியங்களை தேவன் நீங்கள் கேட்கும்போது அதை தருகிறார் என்றால் அது தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். ஸோ பி ரெடி டு ரிசீவ் திஸ் போத்.
இது ரெண்டையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் தேவன் என்றைக்கும் உங்கள் விருப்பங்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு அவர் எதிரானவர் அல்ல. நீங்கள் எதை கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு நல்ல தகப்பன். அதனால தான் கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கி இந்த ஃபெலோஷிப்பில் என்னோடு கூட இணைஞ்சிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசப்பை கேட்குறாரு, உனக்கு நான் என்ன செய்யணும், என்ன வேணும் சொல், எனக்கு இன்றைக்கி என்ன வேணும். இருக்கிற இடத்துல அப்படியே ரெண்டு கையை உயர்த்தி, நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ, அப்பா எனக்கு இதெல்லாம் ஆசையாக இருக்குப்பா, எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா சொல்லுங்களேன், அவரை பார்த்து சொல்லுங்களேன், அவரை பார்த்து சொல்லுங்க. ஜபோன்றது என்ன தெரியுமாங்க, ஏதோ சிஸ்டமேட்டிக்காக ஏதோ ஃபார்மேட்டடாக அப்படியே நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சதை ஒரு பாயை விரித்து போட்டு முட்டிக்கால் போட்டு சொல்கிறது இல்லை. ப்ரேயர் இஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஜபம் என்பது ஒரு பேச்சு, அப்பாவோடு நீங்கள் செய்கிற பேச்சு. நீங்கள் உங்கள் அப்பாட்ட எப்படி பேசுவீங்க, உங்கள் அம்மாட்ட எப்படி பேசுவீங்க, ஒரு அப்படியே ப்ரிண்ட் அவுட் போய் எடுத்துகிட்டு வந்து டைப் பண்ணி ப்ரிண்ட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃபார்மேட்டடாக பேசுவீங்க, இல்லை இல்லை அப்படியே பேசுகிறீங்களே எப்போதும் போல் அப்படியே பேசுகிறீங்களே, கம்யூனிகேட் பண்ணுறீங்களே, இதை பண்ணுங்க. அவர் கூட அவர்கிட்ட வந்த மட்டும் ஏன் அப்படியே ரொம்ப ஃபார்மேட்டட் ஸ்பீச், எதுமோ எழுதி வச்சுட்டு வந்த மாதிரி அப்படியே மனசுக்குள்ளே மனப்படம் பண்ண ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரேயர். அன்புள்ள பரம தகப்பனே, ஆண்டவரே, வரப்பே அப்படி தான் ஆரம்பிப்போம் பாருங்களேன். ஏக சக்கராதிபதியும் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருமா இருக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, என்னங்க உங்கள் அப்பாட்ட அப்படி தான் பேசுவீங்களா, உங்கள் அம்மாட்ட அப்படி தான் பேசுவீங்களா? அன்புள்ள பரம தகப்பனே, இந்த மாலையில் நீர் வீட்டுக்கு வந்ததுக்காக நன்றி, இப்பொழுது உணர்வுலிருந்து வரவும் அப்படி கேட்பீங்களா? எனக்கு ஒரு பென்சில் வாங்கி தரவும், பேனா வாங்கி தரவும், இப்படியா நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்புள்ள தகப்பனே, வீட்டுக்கு உரிக்கிற தக்காளி வாங்கிட்டு வர முடியாது, நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படியாங்க சொல்லுவீங்க? ஏங்க தக்காளி வாங்கிட்டு வாங்க, ஏங்க வெங்காயத்தை வாங்கிட்டு வாங்க, ஏங்க பிள்ளைக்கு ஒரு பென்சிலை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு ஒரு பேனை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கப்பா. கம்யூனிகேட் பண்ணுறீங்கள, பேசுகிறீங்கள, அவரும் அதே தாங்க, அவர் அதுக்கு மேலேங்க. மகன் அப்பத்தை கேட்டால் பிள்ளை கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, பொல்லாதானே நீயும் பிள்ளைக்கு நல்ல இவை செய்ய அறிந்திருக்கிறப்ப பரம தகப்பன் தமிழத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாத தகப்பன் தாய் நாமளே நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்க நினைக்கிறப்ப அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட்றவங்களும் அவர் கைவிட்டுருவாரா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் என்ன கேட்டாலும் என் அப்பா செய்வார், நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை என் அப்பா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். கேளுங்க, தேடுங்க, தட்டுங்க, கேட்குறவனுக்கு அவர் தருகிறவரை அவர் இருக்கிறார். காரணம் என் தேவன் அவர் ரட்சிக்கிறவர், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தான் இந்த பூமிக்கு அவர் வந்தார். அதுக்கு தான் வந்தார், ரட்சிக்கிறதுக்கு தான் வந்தார். சிலுவையில் உங்களையும் நீ ரசித்து இருக்கிறார், தொடர்ந்து உங்களையும் நீ ரட்சிக்க அவர் விரும்புகிறார். சிலுவையின் வல்லமையினாலே, உயிர்த்தலின் வல்லமையினாலே தொடர்ந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த ரட்சிப்பு உண்டு, அந்த சுகம் உண்டு, அந்த விடுதலை உண்டு. நீங்கள் எதிர்பார்க்குற எந்த தேவைகளாக இருந்தாலும் அதை என் தேவனால் சந்திக்க முடியும். ஒன்றே ஒன்று, விசுவாசிங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற சில சூழல்களை மாற்றுங்க, வெளியே தள்ள வேண்டியதை வெளியே தள்ளுங்க. உங்களுக்குள் நீங்கள் ஏற்படுத்துகிற சில மாற்றமே உங்கள் வெளியில் மாற்றத்தை கொண்டு வரும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவரை கூப்பிட்றத நிப்பாட்டாதீங்க. இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, இன்னும் அதிகமாக தேடுங்க, இன்னும் அதிகமாக நம்புங்க, இன்னும் அதிகமாக விசுவாசிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் அவர் செய்து முடிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களை மூடலாமா? எல்லா கண்களை மூடி அப்பா கிட்ட நன்றி டாடி, எல்லாம் உங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள். தேங்க்யூ டாடி, தேங்க்யூ ஃபார் ரிவீலிங் ஹூ யூ ஆர், நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி, 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 நன்றி. நீர் யார் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக நன்றி பிதாவே. இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் யார் என்பதை வெளிப்படுத்தியதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீர் எங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன், நீர் எங்களுக்கு ஒரு போதுமான ஒரு தகப்பன், எங்கள் வாழ்க்கையின் சகல தேவையில் சந்திக்கிற ஒரு நல்ல தகப்பனை நீர் இருக்கிறீர். நாங்கள் எதை கேட்டாலும் நீர் அதை எங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடியவர், அதை எங்கள் வாழ்க்கையின் நன்மைக்கென்று நீர் அதை செய்யக்கூடியவர், நன்மையானவில் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடியவர், எங்கள் உணர்வுகளுக்கும் எங்கள் விருப்பங்களுக்கும் எங்கள் வாஞ்சைகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தகப்பனை நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா இன்று நீர் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற சில அவிவிசுவாசங்கள், சில தாழ்வு மனப்பான்மைகள், நீர் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியாது இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு நீங்கி இப்போதே நீர் செயல்படக்கூடிய ஒரு சூழல் எங்கள் இருதயத்திற்குள் எங்களுக்குள் அது உண்டாகுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் டாடி. அப்பா நீர் ஆதியில் இந்த பூமியை குறித்து என்ன ஒரு சித்தம் வச்சுருந்தீங்களோ, என்ன ஒரு திட்டம் வச்சுருந்தீங்களோ, எங்களை குறித்து மனுஷங்களை குறித்து என்ன ஒரு நோக்கமும் திட்டமும் நீங்கள் வச்சுருந்தீங்களோ, அதற்கு நேராக எங்களையும் இந்த பூமியை நாங்கள் திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஒரு நபர்களாய் எங்கள் வாழ்வு ஒவ்வொன்றும் மாறுவதாக. நீர் விரும்புகிற ஒரு பூமியாக இந்த பூமியை நாங்கள் மாற்ற, நீர் விரும்புகிற அந்த பரலோகத்தை இந்த பூமிக்கு கொண்டு வருகிற நபர்களாய் எங்கள் வாழ்வு ஒவ்வொன்றும் இயேசுவின் நாமத்தில் மாற்றம் என்று நான் செபிக்கிறேன். அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எந்தெந்த பிள்ளைகளெல்லாம் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் தடைகளையும் வீழ்ச்சிகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால அத்தனை பதிலும் ஒரு ரட்சிப்பு உண்டாகுவதா?
ஒரு ரட்சிப்பு உண்டாகுவதாக. டாடி ஐ செத்தம் ஃப்ரீ இன் ஜீசஸ் நம் இயேசுவின் நாமத்தினால. அப்பா உமது அபிஷேகத்தை பெற்ற நான் அவர்களை விடுதலையாக்குகிறேன். கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறுமணி நீரங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறீர் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் டாடி அவர்களுடைய அவரோட வாழ்க்கையை எதெல்லாம் சிறைப்படுத்தியதோ எதெல்லாம் அவர்களை கட்டியதோ அத்தனை கட்டுகளும் அத்தனை சிறையிருப்புகளும் இந்த வேளையில் இயேசுவின் நாமத்தினால் உடைவதாக, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு உண்டாக்குவதாக. இதனை கொண்டு வருவதற்காக நன்றி. நீ பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Thank you for joining. இவ்வளோ நேரம் நீங்களோட இணைந்ததற்காக நன்றி. நான் நம்புகிறேன் இன்றைக்கு நீங்கள் கேட்ட சத்தியம் உங்கள் கண்களை திறந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொண்டு வந்திருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் இணைவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், இதை மற்றவர்களுக்கு பகிர்வோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஊழியத்துக்கு கொடுத்து தாங்குங்க. நீங்கள் கீழே பார்க்குற டீட்டெயில்ஸ் மூலமா இந்த ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்து தாங்குங்க. நீங்கள் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் விதைக்கும் போது இந்த வார்த்தையை நீங்கள் நூறுத்தனையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஊழியத்தில் இருக்கிற அபிஷேகத்தை, இந்த ஊழியத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை, இந்த ஊழியத்தில் இருக்கிற கிருபைகளை உங்களுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ வார்த்தையை கேட்ட நீங்கள் ஹானர் காட், கத்தரை கனம் பண்ணுங்கள், கத்திரங்களோட பேசிய வார்த்தையை கனம் பண்ணுங்கள். நிச்சயம் அதில் கேட்ட அறுவடையை நீங்கள் அடுத்தே தீர்வீங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்தோடு நினைஞ்சிருங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. இளைப்பாறுதலோடு வாழுங்க. அந்த நல்ல தகப்பன் அவர் உங்களோட அவர் இருக்கிறார்.